ஹலோ யூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஐடியா பிளானட். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது மாரோலஸ் டிசைனர் 10 நியூ வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நியூ வெர்ஷனில் கொடுத்துருக்கிற அப்டேட்ஸ் அண்ட் நியூ ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மார்வலஸ் டிசைனர் அப்படின்னா என்னென்னு பார்த்தலாம். இது ஒரு கிளாத் சிமுலேஷன் சாஃப்ட்வேர். ரியல் வேர்ல்டில் நம்மளால் கிளாத்து கூட எப்படி இன்ட்ராக்ட் ஆக முடியுதோ அந்த அளவுக்கு பெட்டராக இந்த சாஃப்ட்வேரில் கிளாத்து கூட இன்ட்ராக்ட் ஆக முடியும். இந்த மாதிரி இன்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளால் கிளாத்தை கிரியேட் பண்ண முடியும், அதை ஸ்டிச் பண்ண முடியும், அதுக்கப்புறமா அதுக்கான சிமுலேஷனையும் ஆட் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் இந்த சாஃப்ட்வேர் ஒரு மேஜர் பார்ட்டில் ஆக்ட் ஆகுது. அதாவது இது ஒரு பெஸ்ட் கிளாத் சிமுலேஷன் சாஃப்ட்வேர். மார்வலஸ் டிசைனரோட இந்த நியூ வெர்ஷனில் கொடுத்துருக்கிற எக்கச்சக்கமான நியூ ஃபீச்சர்ஸோட இந்த நியூ அவதாரையும் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த அவதாரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3D மாடல் அப்புறம் இதுக்கான கார்மெண்ட்ஸ் இது எல்லாமே ஒரு டெமோ ப்ராஜெக்ட் ஃபைல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் கூட நம்மளால் ஈஸியாக இன்ட்ராக்ட் ஆக முடியும். அது கூடவே இதை நம்மளால் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த 3D மாடலோட கிளாத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கொஞ்சம் சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கேன். அதாவது அதோட மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லைனா அதோட டெக்ஸ்சராக இருக்கட்டும், இது எல்லாமே நான் கொஞ்சம் எடிட் பண்ணுறேன். இந்த சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்துக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற லைப்ரரி விண்டோவில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேப்ரிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பஞ்ச் ஆஃப் மெட்டீரியல் பேக்கேஜ் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் இருக்கிற விண்டோவில் நம்மளுக்கு தேவையான கிளாத்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபேப்ரிக்கை ட்ராக் பண்ணி கிளாத்தில் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபேப்ரிக் இதில் அப்ளை ஆகிடும். இப்போ இந்த கிளாத்தை நம்மளால் ரெண்டர் பண்ணிக்கிட்டும் பார்க்க முடியும். அதாவது லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வியூ போர்ட் வந்து ஹை குவாலிட்டியில் அந்த ப்ராஜெக்டை ரெண்டர் பண்ணும். இப்போ மேலே இருக்கிற மெனுவில் பார்த்திங்க அப்படின்னா யாரோ ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி GPU ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த 3D வியூ போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிளாத் சிமுலேஷன் ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ இந்த கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லைனா மூவ் பண்ணணும் அப்படின்னா கர்சர் யூஸ் பண்ணி அதையும் நம்மளால் செய்ய முடியும். அதாவது ரியல் டைமில் GPU சிமுலேஷன் இதில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபாஸ்டான இந்த சிமுலேஷனை கிரியேட் பண்ணுறது பாசிபிள் தான். நெக்ஸ்ட் நம்ம ஆட்டோ ஃபிட்டிங் அப்படின்ற நியூ ஃபீச்சர் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து இந்த சாஃப்ட்வேரோட ஒரு மேஜர் அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பேசிக்கான கிளாத் டெம்ப்ளேட்டை பார்த்துருக்கீங்க, இந்த ப்ராஜெக்ட் இதில் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இந்த 3D மாடலுக்கு இந்த கிளாத் வந்து ஃபிட் ஆயிருக்கு. ஆனால் ஹல்கோட 3D மாடலுக்கு, அதாவது ஹல்கோட பாடிக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாத்தை நம்மளால் ஃபிட்டாக கிரியேட் பண்ண முடியுமான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ மேலே இருக்கிற மெனுவில் ஃபைல் இம்போர்ட் FBX கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான 3D மாடலை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஹல்கோட 3D மாடலை யூஸ் பண்ண போகிறேன். 3D மாடலை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வியூ போர்ட்டில் ஒரு மெனு ஓப்பன் ஆகும், அதில் வந்து ஓகேவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த வியூ போர்ட்டில் ஹல்கோட 3D மாடல் இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த கார்மெண்ட்ஸ் வந்து தேவையில்லை, அதாவது அந்த கிளாத்தோட பாடி வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதை நம்ம செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்தா அந்த பேசிக் கிளாத்தோட ப்ராஜெக்டை இந்த பாடிக்கு ஃபிட் ஆகிற மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ மேலே இருக்கிற மெனுவில் பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் ஃபிட்டிங் சூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல் சேவ் ஆகாமல் இருந்தால் அதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வியூ போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கும். மெஷர்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே இந்த டேப்பில் தான் இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நினைக்க வேணாம். ரைட் சைடில் இருக்கிற டேப்பில் நெக் வந்து ஹைலைட் ஆயிருக்கும், அந்த நெக்கை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். ஹல்கோட நெக்கில் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கர்சர் யூஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் ஒரு லைன் கிரியேட் ஆகும். அந்த லைன் வந்து எப்போ அந்த நெக்கை கரெக்டாக கவர் பண்ணுதோ அப்போ வந்து கர்சரோட லெஃப்ட் கிளிக்கு மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நெக்கோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக கிரியேட் ஆகிடும். இப்போ மறுபடியும் நெக்கோட இன்னொரு பார்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ அடுத்ததாக ஹிப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதாவது ஹிப்பில் இருக்கிற லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் கர்சர் யூஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணணும். இது மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் கால்குலேட் ஆகும். இந்த ஃபிட்டிங்கை நம்ம கிரியேட் பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட்ஸுக்கான ஒரு பேசிக் சூட் வந்து இந்த பாடியை கவர் பண்ணுற மாதிரி கிரியேட் ஆகும். ரைட் சைடில் இருக்கிற அந்த டேப்பில் சிமெட்ரி ஆப்ஷன் ஆக்டிவேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாடிக்கு வந்து நம்ம ஒரு சைடில் மட்டும் எல்லாமே கிரியேட் பண்ணால் போதும். இந்த ஹல்க் வந்து ஒரு சிமெட்ரி மாடல், அதனால் நம்ம ஒரு சைடில் மட்டும் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணால் போதும். சப்போஸ் நான் டிஃப்ரெண்ட்டான போசஸில் இருக்கிற ஒரு 3D மாடலை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற டேப்பில் அந்த சிமெட்ரி ஆப்ஷனை நான் ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். அதாவது ரெண்டு சைட்லேயுமே நான் அந்த மெஷர்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணணும். ஆனால் இந்த மாடலுக்கு இது தேவையில்லை, நம்ம வந்து சிமெட்ரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு சைடில் மட்டும் கிரியேட் பண்ணால் போதும். இப்போ இந்த ஹல்கோட 3D மாடலை பார்த்திங்க அப்படின்னா அதை கவர் பண்ணுற மாதிரி அதுக்கான பேசிக் சூட்டை கரெக்டாக கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ரைட் சைடில் இருக்கிற டேப்பில் அப்ளைவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சூட் வந்து 3D மாடலுக்கு ஃபிட் ஆகிடும். இருந்தாலும் இந்த 3D மாடலில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சூட் வந்து கொஞ்சம் டிஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனால் இது ஒரு பிரச்சனை இல்லை, இது வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். கர்சர் யூஸ் பண்ணி அந்த டிஸ்டார்ட் ஆகிருக்கிற எல்லா ஏரியாவையும் கொஞ்சம் கவர் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் ரைட் சைடில் இருக்கிற டேப்பில் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபிட்டிங்கை வந்து நம்ம சேவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற லைப்ரரியில் பார்த்திங்க அப்படின்னா அவதார் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரில் தான் இந்த ஃபிட்டிங் வந்து சேவ் ஆகும். இப்போ ரைட் சைடில் இருக்கிற அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த 3D மாடலை செலக்ட் பண்ணி அதை டெலிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக லைப்ரரியில் சேவ் பண்ண அந்த ஹல்கோட ஃபைலை ஓப்பன் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் இந்த 3D மாடலுக்கு ஆட் பண்ண போகிற கிளாத்தோட ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணணும். இப்போ வியூ போர்ட்டில் ஒரு மெனு ஓப்பன் ஆகும், அதில் ஓப்பன் ஆட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஆடை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற அந்த அவதார் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் அந்த அவதாரை வந்து அன்டிக் பண்ணுங்கள். இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கார்மெண்ட் வந்து இதில் ஆட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் மேலே ரைட் சைடில் இருக்கிற மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபிட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள்.
வியூ போர்ட்டில் இன்னொரு மெனு ஓப்பன் ஆகும். அதில் ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து இந்த 3D மாடலுக்கு ஃபிட் ஆகிற அந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். அன்பிலீவபிள். அதாவது இந்த நியூ வெர்ஷனில் இந்த ஃபீச்சர் வந்து ஒரு மேஜர் அப்டேட். அதாவது ஓல்டு வெர்ஷனில் இந்த ஃபீச்சர் வந்து கிடையாது, இந்த நியூ வெர்ஷனில் தான் ஆட் பண்ணிருக்காங்க. ரொம்பவே அக்யூரேட்டான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கு. இந்த ஆட்டோ ஃபிட்டிங் டூல் வந்து ஹியூமன் பாடிக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் பாசிபிள் 3D மாடல்ஸ்க்கும் இது ஒர்க் ஆகும். அதாவது டாக் மாதிரி கேரக்டர், அப்புறம் கேட், இது மாதிரி எல்லா 3D மாடலுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து அவதார் ரீசைஸ். அதாவது அவதாரோட சைஸை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். மார்வலஸ் டிசைனரில் அவதாரோட சைஸ் நம்மளால் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவதாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல் கிரியேட் ஆகும். அந்த டூலோட சென்டர் கிளிக் பண்ணி கர்சர் மூவ் பண்ணும்போது அந்த 3D மாடலோட சைஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அப்டேட் டைனமிக் ரிங்கிள் ப்ரஷ். டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா சிமுலேஷன் அப்படின்னு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்கல்ப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட வியூ போட் வந்து ஸ்கல்ப்டிங் விண்டோவாக கன்வெர்ட் ஆகும். அந்த ரிங்கிள் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த கிளாத்தோட ரிங்கிள்ஸை கிரியேட் பண்ண முடியும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செட்டிங்ஸில் இருக்கிற வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்கான ஒரு டைனமிக் ரிங்கிள்ஸாக கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரில் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸுமே டேரெக்டாக மார்வலஸ் டிசைனரில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். மார்வலஸ் டிசைனரோட ஓல்டு வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து வெர்ஷன் 9 வரைக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கிற எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே அடல்ட்ஸ் கண்டென்ட் பயங்கரமாக இருக்கும். இந்த ஐக்கானை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அதாவது மார்வலஸ் டிசைனர் 9 என்டர்பிரைசஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர், அதாவது அடல்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மார்வலஸ் டிசைனரோட இந்த நியூ வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓல்டு வெர்ஷனில் கொடுத்த எல்லா அடல்ட்ஸ் கண்டென்ட்டையுமே கொஞ்சமாக சென்சார் பண்ணி இதில் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த ஐக்கானை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மார்வலஸ் டிசைனர் 10 பர்சனல். அதாவது இது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேராக இருந்தாலும் சில்ட்ரன்ஸ் இதை லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரீசனுக்காக அடல்ட்ஸ் கண்டென்ட் எல்லாமே இந்த நியூ வெர்ஷனில் ரிமூவ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த நியூ அவதாருக்கு ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணுற அளவுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹேர், அப்புறம் ஷூஸ், இந்த மாதிரி கஸ்டமைசபிள் ஆப்ஜெக்ட்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கிற லைப்ரரியில் அவதார் ஃபோல்டரில் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது கூட ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.